श्रीकांतो मातु लोयस्य जननी सर्वमंगला जनक शंकरो देवहा तं वंदे कुंजरानम सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य भर्यंदं वंदे गुरुपरंपरां अरुणां करुणातरंकिताक्षीं धृतपाशांकुशपुष्पबाणचापां अणिमादुभिरावृतामयोगैः अहमद्येव विभावहे भवानीं। ओम श्रीमात्रे नमः। एल्लोरुक्कुम नमस्कारं। परदेवतयान महात्रिपुर सुंदरियोड अनुग्रहत्तोड कूट विशेषमाह देवयिनुडैय ओरु पूर्व भागत्तिनुडैय वैभवत्தை சிந்தனை பண்றோம். பூர்வ பாகத்தினுடைய சாரத்தை விசேஷமாக நம்ம சிந்தனை பண்ணலாம். இந்த பூர்வ பாகம் அப்படிங்கிறது எதற்காகனு கேட்டாக்க, தேவையினுடையதான ஒரு அபாரமான ஒரு மகத்துவத்தை பூர்வ பாகத்துல தான் விசேஷமா சொல்லியிருக்கா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஹயக்ரீவர் எப்படி வந்தார், அகஸ்தியர் எப்படி வந்தார், லோபாமுத்ரை எப்படி வந்தா, இவா மூணு பேரும் எப்படி ஸ்ரீவித்யோபாசனை பண்ணினாங்கிறத எல்லாம் விசேஷமா நம்ம சிந்தனை பண்ணினோம். அப்படி ஹயக்ரீவர் தான் அகஸ்தியருக்கு லலிதா பரமேஸ்வரியினுடையதான ஆச்சரியமான ஒரு சரித்திரத்தை உபதேசம் பண்றார். அஸ்வானன மகாபுத்தே சொல்வசாஸ்திர விசாரதா கதிதம் லலிதா தேவியாக சரிதம் பரமாத்புதம் அப்படின்னு அகஸ்தியர் கேட்கிறாருங்கிறதையும் சிந்தனை பண்ணினோம். அஸ்வானன மகாபுத்தி உள்ளவரே, சர்வசாஸ்திரங்களையும் நன்றாய் தெரிந்தவரே, லலிதாம்பாளுடையதான பரமாத்புதமான ஒரு சரித்திரமானது உங்களால் எனக்கு சொல்லப்பட்டது, அம்பாளுடைய வைபவத்தை எல்லாம் விசேஷமா சொன்னேள், அகஸ்தியர் கேட்கிறார் ஹயக்ரீவர் கிட்ட, தேவையினுடைய ஆச்சரியமான ஒரு வைபவத்தை எல்லாம் நீங்க சொன்னேள், ஜெகன்மாதாவானவள் எப்படி ஆவிர்பவிச்சு வந்தா அப்படிங்கிறதையும், தேவையினுடைய பட்டாபிஷேக வைபவத்தையும், காமேஸ்வரன் அம்பாள் எப்படி கல்யாணம் பண்ணிண்டா, அம்பாள் எப்படி பட்டாபிஷேகம் பண்ணிண்டா, பண்டாசுரனை எப்படி அம்பாள் வதம் பண்ணினா, அந்த வைபவங்களை எல்லாம் விசேஷமா சொன்னேள். அது போலவே ஸ்ரீபுரத்தினுடையதான ஆச்சரியமான ஒரு வர்ணனையை சொன்னேள். 25 கோட்டைகளும் சிந்தாமணி கிருகமும் ஸ்ரீசக்கரமும் பஞ்சபிரேத மகாமஞ்சமும் அதன் மத்தியத்துல மகாகாமேஸ்வரனும் அந்த மகாகாமேஸ்வரனுடைய மடியில மகாகாமேஸ்வரியா ஜெகன்மாதா பிரகாசிக்க கூடியதும் அப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு வைபவத்தையும் ஒவ்வொரு ஆவரணங்கள்லயும் யார் யார் இருக்கா, எந்தெந்த தேவதைகள் இருக்காங்கிறத எல்லாம் சொன்னேள். ஸ்ரீநகரத்துல இருக்கிற ஒவ்வொரு கோட்டைகளுக்குள்ளேயும் அங்கங்க எந்தெந்த தேவதைகள் இருக்காங்கிறதையும் ஆச்சரியமா வர்ணனம் பண்ணினேள். ஷியாமலையனுடையதான சக்கராவரணங்களுடைய வர்ணனையும் வராகியனுடைய சக்கராவரணங்களுடைய வர்ணனையும் விசேஷமா நீங்க சொன்னேள். மகாவிபவ விஸ்தரம் அப்படின்னு ரொம்பவும் விஸ்தாரமா சொன்னேள் நீங்க ஸ்ரீநகரத்தினுடைய வைபவத்தை. அது போலயே பஞ்சதசாட்சரி மகாமந்திரத்தினுடையதான ஒரு மகிமையையும் ரொம்ப ஆச்சரியமா நீங்க எனக்கு உபதேசம் பண்ணினேள். காஞ்சி கஷேத்திரத்துல பிரகாசிக்கக்கூடிய காமாட்சியானவள் சாட்சாத் பஞ்சதசாட்சரி மகாமந்திர ஸ்வரூபமாகவே விளங்கக்கூடியவள்ங்கிற வைபவத்தையும் ரொம்ப ஆச்சரியமாவே நீங்க எனக்கு சொன்னாள். ஸ்ரீபீஜத்தோட கூடி இருக்கிற பஞ்சதசாட்சரின்னு அர்த்தம், ஸ்ரீமத் பஞ்சதசாட்சரின்னு ஸ்பெசிபிக்கா இங்க கொடுத்துருக்கிறதுனால பஞ்சதசாட்சரியோட ஸ்ரீபீஜம் சேர்ந்ததுனாக்க அதற்கு ஷோடஷி லக்குஷோடஷின்னு பேரு. அந்த ஷோடஷியோட வைபவத்தையும் ரகசியமா நீங்க சொன்னேள் எனக்கு விசேஷமாக. அது போலவே ஷோடாநியாசம் முதற்கொண்ட நியாசங்களுடைய வைபவத்தை சொன்னேள். ஷோடாநியாசம்னு சொன்னாக்க தேவியோட உபாசனையில லகுஷோடாநியாசம் மகாஷோடாநியாசம் எல்லாம் உண்டு. அதெல்லாம் அம்பாளுடைய நவாவரண பூஜை பண்ணறதுக்கு முன்னாடி விசேஷமாக பண்ண வேண்டியது, கணேஷ கிரக நக்ஷத்திர யோகினி ராசி ரூபிணி தேவி மந்திர மகிம் நவமி மாதிருகாவர்ண ரூபிணிங்கிறது லகுஷோடாநியாசம். கணேஷ கிராசம் கிரகநியாசம் நக்ஷத்திர நியாசம் யோகினி நியாசம் பீட்டநியாசம் இதெல்லாம் வந்து லகுஷோடாநியாசம்னு சொல்லுவா. மகாஷோடாநியாசத்துல பிரபஞ்சம் புவனம் அதெல்லாம் வரும். அந்த சோடாநியாசங்களுடைய வைபவத்தை எல்லாம் விசேஷமா நீங்க எனக்கு சொன்னேள். நியாச கண்டத்துல அதனுடைய வைபவத்தை எல்லாம் சொன்னேள். அதே மாதிரி பூஜா கண்டத்துல வந்து அந்தரியாகம் எப்படி பண்ணறது, உள்ளுக்குள்ளேயே அம்பாளை விசேஷமா எப்படி ஆராதனை பண்ணறதுங்கிறத பத்தியும், அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா சாட்சாத் லலிதா மகாதிரிபுர சுந்தரி, உள்ளுக்குள்ள ஆராதிக்க வேண்டியவள், வெளிப்படையான ஆராதனையாலேயே ரொம்பவும் அடைய முடியாதவள்ங்கிறதையும், பகிர்முகமாக அப்படி ஆராதனை பண்ணணும், மத்தியமாதிகாரிகளுக்கு அந்தர்முகமா ஆராதனை பண்ணறதுக்கு சக்தி இல்லாதவாளுக்கு பகிர்முகமா எப்படி ஆராதனை பண்ணணுங்கிறதையும், பகிர்முக சுதுர்லபாவா இருந்தாலும் மத்தியமாதிகாரிகளுக்கு எப்படி ஆராதனை பண்ணணுங்கிற கிரமத்தை பகிர்யாகத்திலையும் விசேஷமா சொன்னாள். மகாயாக கிரமம்னு அந்தர்முகமாகவும் பகிர்முகமாகவும் பண்ண வேண்டியதான ஒரு யாகம் உண்டு. அந்த மகாயாக கிரமமானது 5 தினங்கள்ல மகாகரபதி ராஜஷியாமலா மகாவராகி பாலாதிரிபுர சுந்தரி லலிதா மகாதிரிபுர சுந்தரின்னு 5 தேவதைகளுக்கு பண்ணணும். அதை எப்படி பண்ணணுங்கிறதையும் விஸ்தாரமா சொன்னாள். அதே மகாயாகத்தை உள்ளுக்குள்ள எப்படி பண்ணணுங்கிறதையும் விசேஷமா நீங்க எனக்கு பூஜா கண்டத்துல சொன்னாள். புரஷரண கண்டம்னு ஒரு கண்டம் இருக்கு, அந்த கண்டத்துல ஜபத்தை எப்படி பண்ணறது, புரஷரணம் எப்படி பண்ணறது, ஹோமம் எப்படி
பண்ணுறது, பிராமண போஜனம் எப்படி பண்ணுறது எல்லாத்தையும் விஸ்தாரமாக நீங்கள் எனக்கு சொன்னீள். அதுபோல் ஹோமகண்டத்தில் வந்து ஸ்ரீவித்யா ஹோமத்தை எப்படி விசேஷமாக பண்ணணும், ஜெகன்மாதாவினுடைய பிரீதிக்காக மகா அந்த நவாவரண பூஜை முடிஞ்சதும் அந்த நவாவரண பூஜை முடிஞ்ச அடுத்த க்ஷணம் அந்த ஹோமத்தை எப்படி விசேஷமாக ஆரம்பிக்கணுங்கிறதையும் விசேஷமாக நீங்கள் எனக்கு சொன்னீள். அதுபோலவே ரகசிய கண்டத்தில் ஸ்ரீசக்கரமும் ஸ்ரீவித்யையும் ஸ்ரீதேவையும் ஸ்ரீகுருவும் ஒன்றும் அப்படிங்கிறத எப்படி நீங்கள் சொன்னேங்கிறதையும் ஆச்சரியமாக சொன்னேள். அதாவது ஸ்ரீசக்கரமும் அம்பாளும் குருவும் சிஷ்யனும் ஒன்றும், அதில் எந்த விதமான ஒரு பேதமும் கிடையாது, அது எப்படிங்கிறத குருமுகமாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவா. அது நாலுமே ஒரே தாத்பரியத்தை தான் குறிக்கிறதுங்கிறதையும் ஆச்சரியமாக நீங்கள் எனக்கு சொன்னேள். அதுபோலவே ஸ்தோத்திர கண்டத்தில் பஞ்சமி ஸ்தவராஜம், திரிபுரா ஸ்தவராஜம், திவ்யமங்களா தியானம், இது போல ஸ்தோத்திரங்களுடைய வைபவத்தை எல்லாம் விசேஷமாக சொன்னேள். அதே போல மந்திரினி தண்டினி தேவியோ புரோக்தே நாம சகசிரகே நது ஸ்ரீ லலிதா தேவியாக புரோக்தம் நாம சகசிரகம் சுவாமி, சாட்சாத் ராஜஸ்யாமலா பரமேஸ்வரியோட சகசிரநாமத்தையும் மகாவராகியினுடைய சகசிரநாமத்தையும் கூட நீங்க எனக்கு சொன்னீள். ஆனா லலிதாம்பாளோட சகசிரநாமத்தை மாத்திரம் நீங்க சொல்லறதுக்கு எனக்கு வில்லி சொல்லலையே, நான் என்ன தப்பு பண்ணினேன், எதனால நீங்க லலிதா பரமேஸ்வரியினுடைய சகசிரநாமத்தை நீங்க எனக்கு சொல்லலே அப்படின்னு கேட்கிறார். நம்ம அத்தனை பேரும் இன்னைக்கு என்ன பண்றோம், லலிதா சகசிரநாமத்தை தான் பாராயணம் பண்றோம். யாருக்காவது ஷியாமலா சகசிரநாமாவோ இல்ல வாராகி சகசிரநாமாவோ பாராயணம் பண்றோமான்னு கேட்டாக்க உபாசகால தவிர்த்து மத்த அதை பாராயணம் பண்ணறதே கிடையாது. வாஸ்தவமா உபாசகாலோ உபாசகா இல்லாதவாளோ எல்லோருமே லலிதாம்பிகையினுடைய சகசிரநாமத்தை நம்ம சொல்றோம். ஆனா ஹயக்ரீவர் என்ன பண்ணிட்டு, அகஸ்தியருக்கு ஷியாமலையோட சகசிரநாமத்தை உபதேசம் பண்ணிட்டார், வாராகியோடதையும் உபதேசம் பண்ணிட்டார், ஆனா லலிதா தேவியோடத உபதேசம் பண்ணலைன்னா எப்பேற்பட்ட ஒரு பரம ரகசியமான ஒரு சகசிரநாமா இதுங்கிறத நம்ம சிந்தனை பண்ணணும். பரதேவதையோட பரிபூர்ண ஒரு கிருபா கட்டாட்சம் இருந்தா மாத்திரம்தான் ஸ்ரீ மாதாங்கிற வார்த்தையே வாயில நுழையும். அந்த ஒரு நாமாவினுடைய மகத்துவத்தையே பரமேஸ்வரனால சொல்ல முடியாதுன்னு சொல்லுவேன். அப்பேற்பட்ட மகா மகிமை இதுல இருக்கிற ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் உண்டு. ஒவ்வொன்றும் பரம அற்புதமான ஒரு சகஸ்ரநாமா, ஒவ்வொரு அக்ஷரமும் மகா மந்திராத்மகமானது, ஒவ்வொன்றும் அதிவிசேஷமானது, அப்பேற்பட்ட ஒரு விசேஷத்தோட கூடியிருக்கப்பட்ட ஆச்சரியமான ஒரு சகஸ்ரநாமா அது. அதனால தான் ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு முதல்ல உபதேசம் பண்ணல, எல்லாத்தையும் சொல்லிட்டார். அந்தர்யாகம் சொல்லியாச்சு, பகிர்யாகம் சொல்லியாச்சு, மகாயாக கிரமத்தை சொல்லியாச்சு, பஞ்சதசாட்சுடைய சொல்லியாச்சு, ஷோடசைய சொல்லியாச்சு. ஷோடசைய விட ரகசியம் சகசிரநாமா, அதுதான் சத்தியம். ஷோடசி மகாமந்திரத்தை காட்டிலும் பரம ரகசியமானது சகசிரநாமா அது. அப்படி நீங்க ஏன் வந்து எனக்கு சொல்லவே இல்லை, ஹயக்ரீவரே தயாநிதியே கருணையே வடிவாக இருக்கப்பட்டவரே ஹயக்ரீவ தயானுதே யாரானு சொல்லி கொடுப்பாளா, இவ்வளவு ரகசியங்களை நீங்க எனக்கு சொன்னாலே கேட்டா கூட ஒருத்தரும் சொல்லித்தர மாட்டா தேவியனுடைய வைபவத்தை, இவ்வளவு ரகசியங்களை நீங்க சொல்லி கொடுத்த தயாநிதியா நீங்க இருக்களே. ஆனா லலிதாம்பாளோட சகசிரநாமத்தை மாத்திரம் நீங்க எனக்கு சொல்லலையே, ஏன் சொல்லல, மறந்துட்டேளா, இல்ல இவனுக்கு எதுக்கு சொல்லணும்னு அலட்சியமா இருந்துட்டேளா, எதுனாலும் நீங்க சொல்லாத விட்டுள் எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு விசேஷமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறார். யாருன்னு கேட்டாக்க சாட்சாத்து அகஸ்தியர். அப்புறம் சொல்றார், ஒருவேளை எனக்கு யோகியதை இல்லையோ, இந்த சகஸ்ரநாமாவை கேட்கறதுக்கு எனக்கு யோகியதை இல்லையோ, எனக்கு தகுதி இல்லையோ, அதனாலதான் நீங்க எனக்கு சொல்லலையோ, தயவு செஞ்சு எந்த காரணம்ங்கிறது நீங்க எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணி கேட்கிறார். அப்போ சகஸ்ரநாமாவை சொல்லணும்னு சொன்னாலே அதுக்கு ஒரு யோகியதை வேணும்னு சொன்னாக்க, நம்ம அத்தனை பேருமே இதை சொல்றோமே, அதுக்கு அம்பாள் அனுமதிச்சிருக்காளே, அதுக்கே அவளை எவ்வளவு கருணாகரியா நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கணும். திரும்பி திரும்பி நான் சொல்லறது ஒண்ணுதான், லலிதாம்பாளை பூஜை பண்ணறது தான் அவளுடைய பூஜா பலனே. அதை முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு என்ன வேணுங்கிறத எல்லாம் பரதேவத்தை கொடுத்துட்டே இருப்போம். சகஸ்ரநாமாவை சொல்லும் பொழுது ஒரு காமியத்துக்கோசரம் சொல்லறத காட்டிலும் நிஷ்காமியமா எந்த விதமான ஒரு காமியங்களும் இல்லாத பிரார்த்தனைகளுமே இல்லாத சொன்னாக்க, தேவியோட அனுகிரகத்தால எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறும். அது மாத்திரம் இல்லாத பரதேவதையோட கடாட்சத்தோட மோட்சமும் கைமேல கிட்டுங்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி ஹயக்ரீவர் கிட்ட அகஸ்தியரானவர் விவேஷமா கேட்கிறார். கேட்ட அப்புறனே ஹயக்ரீவர் சொன்னாரா, அப்பா அது ஒன்றும் கிடையாது, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து ரகசியமான ஒரு விஷயத்த நாம் கேட்காத சொல்லப்படாதுங்கிற காரணத்தால்தான் நான் உங்ககிட்ட சொல்லலை, ஆனால் தேவியனுடைய தூண்டுதலால் நீ எனக்கு கேட்டுட்ட. அம்பாளுடைய ஒரு தூண்டுதல் இல்லைன்னு சொன்னாக்க உன்னால் கேட்க முடியாது, ஏதோ சொன்னேடைய சுவாமி சந்தோஷம்னு நீ போயிருப்ப, ஆனால் இன்னைக்கு நீ கேட்டியே, எதனால நீ கேட்டேன்னா பராசக்தியினுடைய ஒரு தூண்டுதலால் தான் நீ கேட்ட, லோபாமுத்ரையினுடைய பதியே அப்படின்னு கூப்பிடுற. ஏன்னா லோபாமுத்ரை பெரிய ஸ்ரீவித்யா உபாசகி, பெரிய அம்பாள் உபாசகி, அவள் சாட்சாத் காவேரி அம்பாள், அவள் பெரிய தேவி
தேவி உபாசகி, காவேரிக்கு ஏன் இவ்வளவு மகத்துவம் அப்படின்னு திருயிங்கோய் மலைங்கிற க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்துக்கிட்ட 51 அட்சரங்களும் நதிரூபமா காவேரி கிட்ட வந்து ஐக்கியமாறுதுன்னு சொல்லுவா. அதனாலதான் காவேரிக்கு அவ்வளவு மகத்துவம், நதிகளில் புனிதமானது காவேரி, கங்கையின் புனிதமாய காவேரி நல்லா சொல்றோமே, காவேரிக்கு ஏன் அவ்வளவு மகத்துவம்னு கேட்டாக, திருஇங்கோய் மலைங்கிற க்ஷேத்திரம் மரகதாசலம், அந்த க்ஷேத்திரத்துல அம்பாள் வந்து விசேஷமா மரகதாம்பாள்னு பேரு அந்த க்ஷேத்திரத்துல. அப்போ அந்த க்ஷேத்திரத்துல தேவியினுடைய ஒரு மகாசக்தி பீட்டமானது இருக்கு. அந் 51 காமகோட்டின்னே சொல்லுவா தேவியினுடைய சன்னிதானத்தை. காஞ்சிபுரம் எப்படி விசேஷமோ அது போல மரகதாசலம் ரொம்ப விசேஷம். அந்த க்ஷேத்திரத்தில் 51 அக்ஷரங்களும் நதி ரூபமாக, சூக்ஷ்மமா ஸ்தூலமா கிடையாது, கிளை நதியா சூக்ஷ்மமா காவேரியோடு ஐக்கியமாகி ஸ்ரீரங்கத்தில் அகண்ட காவேரியா வரா அப்படின்னு. ஸ்ரீரங்கத்துக்குள்ள வரும்பொழுதே 51 அக்ஷரங்களையும் சேர்த்து கொண்டு பரமாத்ம ஸ்வரூபமாவே காவேரி வரான்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட காவேரிக்கு 51 அக்ஷரங்களையும் தாங்கிக்க கூடியதான ஒரு சக்தி எப்படி வந்தது, பெருமை எப்படி வந்ததுன்னா ஸ்ரீவித்யா உபாசனையினால. அது எப்பேற்பட்டவாளா இருந்தாலும் தேவி உபாசனை தான் சாஸ்வதம், தேவி உபாசனை தான் அவளை வந்து வசரத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும், தேவி உபாசனை தான் பிரம்மத்தையும் காட்டும், பிரம்மத்தை உணர்த்தும். அது இல்லாமே பரதேவதையினுடைய உபாசனா மார்க்கம் தான். அதனாலத்தான் லோபாமுத்ராபதேங்கிற எங்கேயான ரொம்ப ரேர், அதாவது ஒரு புராணங்கள்ல பார்த்தோம்னு சொன்னாக்க மனைவியினுடைய பெயரை சொல்லி கணவனை கூப்பிட்டு அழைக்கிறதுங்கிறது. அருந்ததி பத்தேனவை வசிஷ்டரை ஒருத்தரும் கூப்பிடுறது இல்லை, வசிஷ்டர் தான் கூப்பிடும், அருந்ததியவன வசிஷ்டருடைய பத்தினின்னு சொல்லுவா. எந்த ஒரு ஸ்திரீக்குமே கிடைக்காத ஒரு பெருமை லோபாமுத்ரைக்கு மாத்திரம் ஏன் கிடைச்சது? புராணங்கள்ல லோபாமுத்ரையின் பதியே லோபாமுத்ராபதே லோபாமுத்ராபதேன்னு ஏன் சொல்றாங்க? அம்பகள் உபாசனை, ஸ்ரீதேவி உபாசனை, ஸ்ரீவித்யோபாசனை, அகஸ்தியருக்கு முன்னாடியே லோபாமுத்ரைக்கு தேவி உபாசனை உண்டு. அதனாலதான் லோபாமுத்ராபதே லோபாமுத்ராபதே லோபாமுத்ராபதேன்னு திரும்பி திரும்பி அகஸ்தியரை சொல்றதுக்கு காரணம். அயக்ரீவரும் சொல்றார், லோபாமுத்ரையினுடைய பதியே உன் பத்னியானவள் பெரிய ஸ்ரீவித்யா உபாசகி, நீயும் ஸ்ரீவித்யா உபாசகனுக்கு உபாசகன்தான், அதனால உனக்கு ஒன்னும் கவலை வேண்டாம், கேட்காத ஒரு விஷயத்தை சொல்லப்படாதே, அதுவும் ரகசியமான ஒரு விஷயத்தை சொல்லப்படாதேங்கிறதுனாலதான்ப்பா நான் வெளிப்படையா சொல்லல, மத்தபடி ஒன்னும் கிடையாது, நீ கேட்டுட்ட தேவியினுடைய தூண்டுதலால நீ கேட்டுட்ட, இனிமே தயக்கம் என்ன சொல்றேன் கேடு, ரொம்ப விசேஷமாக பரதேவத்தையினுடைய வைபவத்தை சொல்றேன் கேடு அப்படின்னு சொல்லிட்டு விசேஷமாக சொல்றார். குரு வந்து ரகசியமான ஒரு விஷயத்தை பக்தியுள்ள சிஷ்யன்கிட்ட சொல்லலாம், ஆனா பக்தி இல்லாதவாகிட்ட ரகசியமான ஒரு விஷயங்களை சொல்லப்படாது. அதனால நீ வந்து தேவகிட்ட தேவியோட பக்தி இருக்கிறதுனாலையும், ஸ்ரீமாதாவான பராசக்தி இடத்தில் பக்தியோட கூடி இருக்கிறவன்கிறதுனாலையும், ஸ்ரீவித்யாராஜமான பண்டித சாட்சியை தெரிஞ்சவனா இருக்கிறதுனாலையும், உபாசகனும் சுத்தமா இருக்கிறதுனாலையும், நான் உனக்கு தேவியினுடைய ஆச்சரியமான ஒரு சகஸ்திர நாமத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்றார். சொல்ல ஆரம்பிக்கிற சொல்லும் பொழுது முனியே நன்னா கேட்டுக்கோ, தந்திரங்கள்ல தேவியினுடைய சகஸ்திரநாமாக்களை பத்தி ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கா, அதுகள்ல ரொம்ப விசேஷம் எதுன்னு கேட்டாக்க 10. அம்பாளுக்கு கோட்டி சகஸ்திரநாமங்கள் உண்டு, ஷாரிகா ஷியாமளா அது இதுன்னு சொல்லிட்டு எத்தனையோ சகஸ்திரநாமங்கள் உண்டு. மகாராணி லலிதா சகஸ்திரநாமத்தில் இருக்கிற 1000 நாமங்களுக்குமே தனித்தனியா சகஸ்திரநாமா உண்டுன்னு சொல்றா. அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியவே இல்லை. ஸ்ரீமாதானா ஸ்ரீமாதாக்கு மாத்திரமே சகஸ்திரநாமா உண்டு, ஸ்ரீ மகாராணினா ஸ்ரீ மகாராணிங்கிற நாமாவுக்கு மாத்திரமே ஒரு சகஸ்திரநாமா உண்டுங்கிற அது கிடைக்கிறது. ஸ்ரீ மகாராணி சகஸ்திரநாமான்னு அது தனியாவே கிடைக்கிறது. அம்பாள் வந்து அங்குஷத்தையும் பாஷத்தையும் எழுந்துட்டு ஒரு கையில வாழையும் கையில தாமரையும் வச்சிருந்து சிம்ஹாசனத்து மேல இருக்க, அவளுக்கு மகாராகின்னு பேரு, அவளுக்கு தனி ஒரு பெரிய ஒரு சகஸ்திரநாமா உண்டு தந்திரத்துல இருக்கு, சிம்ஹாசனேஸ்வரி சகஸ்திரநாமான இருக்குங்கிற. அந்த மாதிரி சகஸ்திரநாமாக்கள் எல்லாம் 1000 லட்சமும் கோட்டியுமா அம்பாளுக்கு இருக்கு. ஆனா அத்தனை கோட்டிகள்ல ஒரு 10 சகஸ்திரநாமா ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கா. அது என்னன்னா கங்கா, காயத்ரி, ஷியாமளா, பவானி, பாலா, காளி, லக்ஷ்மி, சரஸ்வதி, ராஜராஜேஸ்வரி, லலிதா. இது 10 ரொம்ப விசேஷம். ஆனா முனியே இந்த 10 விடவும் ரகசிய நாம சாகஸ்திரம்னு சொல்லக்கூடிய இந்த லலிதா சகஸ்திரநாமாவை காட்டிலும் விசேஷமானது ஒண்ணு கிடையாது. இந்த 10லையும் இந்த லலிதா சகஸ்திரநாமா தான் ரொம்ப ரொம்ப விசேஷம்ங்கிறதையும் நீ தெரிஞ்சுக்கோ. இந்த சகஸ்திரநாமத்தினாலதான் பரதேவதையானவள் ரொம்பவும் பிரீத்தி அடையறா அப்படின்னு விசேஷமா சொல்றார். தேவியினுடைய வைபவத்தை தொடர்ந்து ஹயக்ரீவர் என்ன சொல்றாருங்கிறது சிந்தனை பண்ணலாம். சர்வமங்கள